கருப்பர் பிலிம்ஸ் வழங்கும் வேட்டைக்காரி. இங்கே கருப்பர் துணையோடு படத்தை ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச இங்கே இருக்கிற ரெண்டு கருப்பர், ஒரு கருப்பர் கவி பேரரசு வைரமுத்து, இன்னொரு கருப்பர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ரெண்டு கருப்புடன் இந்த ஆடியோ லிஸ்ட் தொடங்க நினைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியை சேர்ந்தவர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரி, அசிஸ்டன்ட் கமிஷனர். சிதம்பரம் முருகேசன் அவர்கள், அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர், எங்கள் சொந்தக்காரர் வேற. நம்ம எங்கேயோ எப்படியோ பேசிடலாம். இந்த உள்ளூர்காரங்களுக்கு முன்னாடி, சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி பேசுகிறது தான் கொஞ்சம் பதட்டம். கருப்பு, கருப்பர், கருப்பர் துணை, வேட்டைக்காரி. மினிஸ்டர் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர் ஏ கே ராம்ஜி அவர்கள். வைமுத்து அவர்கள் உங்களுக்கு பாடல் எழுதுறாண்டா, அது உங்களுக்கு கிடைச்ச வரம். அது நான் அங்கே பாட்டு பாட்டுக்கு இருந்தேன். அங்கே வந்து பாடல் ஒளிபரப்புனாங்க. பாடல் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டுயட் சாங், இங்கே திரையில் வந்து பாடல் கேட்டுக்கிறது, அந்த பெண் பாடும்போது சைடில் ஒரு அதே வாய்ஸ், அந்த பாடல் பாட்டு இருக்குது. என்னடா ஆண் வரும்போது வர மாட்டேங்குது, பெண் வரும்போது வருது. இது புதுவாக என்ன டிடிஎஸ் நடிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஹீரோன் உட்காந்துருந்தாங்க. அந்த பாடல் முழு பாடலையும் அதான் பாடிட்டே இருக்கு. அதுதான் பாடல் வரிகளின் வெற்றி, கவி பேரரசு அவருக்கு கிடைத்த வெற்றி. இவ்வளவுக்கு அவளுக்கு முழுசாக தமிழ் தெரியாது, தெரியாமலே ஒரு முழு பாடலையும் பாட்டியிருக்காங்க. இங்கே பாடல் வெட்டி தெரிந்து விட்டது. இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இசை வெளியிட்டு விழா, பனை என்ற திரைப்படத்தின் இசை வெளியிட்டு விழா. அதில் இந்த இயக்குனர் சொன்னார், இந்த படத்திற்கு தலைப்பு வைத்தது கவி பேரரசு அவர் தான் அப்படின்னாரு. இப்போ இந்த வேட்டைக்காரி படத்தின் இயக்குனர் காளிமுத்து சொல்லும் போதும், இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சது கவி பேரரசு அவர் தான் சொன்னார் அப்படி சொன்னார். அப்படி நேதாக சொன்னார்ல, தலைப்புலாம் தமிழில் வேண்டும் என்று சொன்னார்ல, அவர் ரொம்ப கவனமாக இருக்கார். தான் பாடலும் படத்திற்கு தமிழ் தலை வந்து தலைப்பு தமிழ் இருக்குன்ட்டு அவரே இல்லை தலையிட்டா இருப்பார். கவிப்பிரத்து தலைன்னா இன்னும் மோசமாக போகணும் இருக்கு தலைப்போட விஷயம். அப்போ நான் இன்னொரு விஷயத்தை ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னோட முதல் படம் திருப்பாச்சி. அந்த திருப்பாச்சி என்ற டைட்டிலை தந்தவரும் கவிப்பேரசு அவர் தான். ஆ திருப்பாச்சி கதையை விஜய் சாரிடம் சொல்லி அப்போ அதுக்கு வேறு டைட்டில் வச்சுருந்தேன். அந்த டைட்டில் விஜய் சாருக்கும் ஓகே, புரொடியூசர் சௌதி சாருக்கும் ஓகே, நல்லா இருந்துட்டாங்க. அப்போ அந்த டைட்டில் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. அந்த டைட்டில் பதிவு பண்ண போகும்போது அந்த தலைப்பை இன்னொருத்தர் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அவர் கொடுக்கல. சரி ஓகே, என்னடா ஹீரோவுக்கு பிடிச்சி போச்சு, ப்ரொடியூசர் பிடிச்சி போச்சு, இப்போ திருப்பி டைட்டில் யோசிச்சு பண்ணிட்டு ஒரு 100-150 டைட்டில் யோசிச்சிருப்போம். ஒரு வாரமாக அவ்வளோ யோசிக்கிறோம், ஒன்றும் எனக்கு திருப்தியாக வரல. திருப்தியாக வரலாமல் விரக்தி தான் வந்துச்சு நம்மளுக்கு. அப்போ டிஸ்கஷன் ரூமில் இந்த சீன்லாம் பேசிட்டு இடையில டிவி ஆன் பண்ணி ரிலாக்ஸேஷன் எல்லாம் சாங்லாம் கேட்போம். டிவியில் ஆன் பண்ணும்போது ஒரு பாடல், திருப்பாச்சி அருவாள் தூக்கிக்கிட்டு வாட வாட, சிங்கபத்த பிள்ளை என்று பேரெடுக்க வாட வாடன்னு பாடல் பிடிச்சிட்டேன். திருப்பாச்சி, அவன் கதையோட கதாநாயகன் அருவாசிகரவன், திருப்பாச்சி அருவாள் தூக்கிட்டு வாடா வாடனார்ல, அந்த அருவாள் நான் தூக்கிட்டேன்.
இதை விட ஒரு ரேட்ல இந்த படத்துக்கு கிடைக்காது. ஏன்னா அருவாளுக்கு ஃபேமஸ் தமிழ்நாட்டிலே திருப்பாச்சி தான். நம்ம ஹீரோ அருவாவை சீருவேன். கரெக்டாக பிடிச்சி மறுநாளே போய் விஜய் சார் சொன்னேன், ஆ சூப்பர்ன்ட்டார். அதை விட பெரு நல்லாருன்ட்டார். சவுதி சாருக்கும் பிடிச்சி போச்சு. அப்படி திருப்பாச்சி டைட்டிலையும் இந்த அருவாளையும் கொடுத்தவர் எங்கள் கவி பேர் சவர்கள் தான். அப்போ பனை வேட்டைக்காரருக்கு முன்னாடிலாம் நிறைய டைட்டில் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒப்பனா நீங்கள் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இசை வெளியீட்டு விழா நடக்கிறது. நிறைய பெரிய ஹீரோ படங்கள்லாம் இசை வெளியீட்டு நடக்குது. இப்போ பெரிய ஹீரோக்கள் பெரிய படங்கள் வரும்போது அந்த இசை வெளியீட்டுக்கு அப்புறம் அதில் சில பாடல்கள் வந்து பெரிய ஹிட் ஆயிடுது. ஹிட் ஆயிடுது படத்துக்கு அப்புறமும் அந்த பாடல் ஹிட் ஆகுது. நல்லா ஆடியன்ஸ் போய் நல்லா சேர்ந்துருது. அப்போ ஒரு பாடலுக்கு ஹிட்டாக இருக்கு முக்கிய காரணம் இசை தான். இசை தான் முதல்ல ஒரு பாடலை வெட்டி அட வைக்கிறது. இப்போ என்னென்னா ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு படம் வெளியாகும்போது அந்த பாடல் வெற்றி அடைகிறது. அந்த படம் ஓடி முடிவதற்குள் அந்த வெற்றி அடங்கி விடுகிறது. அப்போ அந்த ஒரு பாடலோட வெற்றியும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் தெரிவிப்போம். அப்போ இசை வந்து ஒரு பாடலை வெற்றியட வச்சிருது. ஏன் ஒரு அதுக்கு ஒரு லாங் லைஃப் இல்லை. அப்போ ஒன்றே ஒன்று தான், ஒரு பாடல் வெற்றி அடைவதற்கு இசை காரணம். காலம் கடந்தும் காலங்காலமாக ஒரு பாடல் நிற்க வேண்டுமென்றால், ரசிகர்கள் மனதில் நிற்க வேண்டுமென்றால் பாடல் வரிகள் முக்கியம். இசை வெற்றி அடை வைக்கும், அதை காலங்காலம் வெற்றி அடை வைக்கிறது பாடல் வரிகளும் முக்கியம். அதற்கு பழைய பாடல்கள் கண்ணதாசன் பாடல்கள் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல்கள் எவ்வளவோ உதாரணம் இருக்கிறது. வாலி அவர்களுடைய பாடல்கள் எவ்வளவு உதாரணம் இருக்கிறது. இன்னொன்று குறிப்பிட்டாலும், புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராகி மாறி அரசியலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றியடைந்தார் என்றால் அதற்கு பெரும் பங்கு அவர் பாடல். அவர் மருத்துவரை முடியாது, அவரே அவர் சொல்லியிருக்கார். கண்ணாசன் பாடல்கள், பட்டுக்கோட்டை அவர்களின் பாடல், வாலிசார் அவருடைய பாடல், எத்தனை பாடல்கள் அவர் அரசியல மக்கள் அவர் மேல் நம்பிக்கை வர செய்தது பாடல்கள், பாடல் வரிகள். கண்ணாசன் பாடல், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. கண்ணாசன் எழுதினார். இன்ன வரைக்கும் சாங்க நிற்கிது. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. போய் செங்குட்டுவன் சார் நிற்கிறான். போய் செங்குட்டுவனுடைய வரிகள் இன்னைக்கு நிற்கிறது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், வாலிசர் எழுந்த பாடல். அதெல்லாம் அவர் அரசியல் வெற்றியடைக்கான முக்கியமான ஒரு பாடல். விவசாயி வரதுகாசி அவரோட பாடல். இந்த பாடல் வரல, பாடல் வரிகள் ஒரு நடிகரை அரசியலில் வெற்றியடை செய்தது. நான் சொன்ன பாட்டுன வரிகள் வந்து அது கருத்துள்ளதா அர்த்தம் உள்ளதா இருந்தால் தான் அது நீண்ட நாளைக்கு அது நிலைக்கும். அதே மாதிரி கவி பேரசருடைய பாடல்கள், எத்தனை பாடல்கள் இன்றைக்கும் எனக்கு ஏதாவது எனக்கு ஒரு எப்போது சோறு வரும்போது, எனக்கு ஒரு கவலை வரும்பொழுது நான் கேட்கும் பாடல் படிக்காத படத்தில், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி, நானும் தெரிஞ்சிருச்சு ஞானம் பிறந்துருச்சு கண்மணி என் கண்மணி. பச்ச குழந்தைன் அந்த சாக்கு கேட்டாலே நமக்கு என்ன ஒரு யார் துரோகம் இருந்தாலும் சரி, நெஞ்சில் பொத்தினாலும் சரி, முதல பொத்தினாலும் சரி, இந்த பாடலை கேட்டும்போது அந்த பாடல் மாதிரி எனக்கு ஒரு ஆறுதல் எதுவுமே இல்லை. வரிகள் இசையும் சரி பாடல் வரிகளும் சரி. அப்புறம் சில காட்சிகளெல்லாம் கதை காட்சி அதோட இசை பாடல் வரிகள்
பின்னி பிணைஞ்சிருந்தா தான் அது காவியமாகும். காதல் ஓவியம் படம் அத்தனை பாடல்களும் காட்சியோடு கலந்திருக்கும், ரத்தின் சதயமும் கலந்திருக்கும். இன்னைக்கு காதல் ஓவியத்தில் அத்தனை பாடலும் உணர்வுபூர்ண பாடல்கள். முதல் மரியாதை, நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் அப்போ முதல் மரியாதை பாடல்கள் செய்யிருக்கு. இந்த பாட்டை கேட்டுட்டு அது அவ்வளோ ஐக்கியமாயிட்டோம். ஸ்கூலில் முடிஞ்ச உடனே எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்ட் இல்லை, என் ஃப்ரெண்டு வீட்டில் டேப் ரெக்கார்ட் இருக்கும், அங்கே ஓடிடுது. இந்த பாட்டு கேட்டே இருக்குது, லீவுக்கு அங்கே போயிடுது. இந்த கேசட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்கிருக்குது. என் ஃப்ரெண்டோட அம்மா திட்டுவாங்க, ஏ உனக்கு வேலை கிடையாது இதே கேட்டுக்கிருக்கியம்மாங்க. பாட்டு கேட்டே இருப்போம். அது மாதிரி காதல் ஓவியம் பாடல்கள்லாம் அப்படியே வாழ்ந்துருக்கோம். காரணம் அந்த இசையோடு அந்த அந்த வரிகள் வந்து அவனுக்கு உயிர் கொடுத்துச்சு. இன்றைக்கு நிறைய பாடல்கள் படம் ரிலீஸ் ஆகும் போது ஹிட் ஆகுது, அதுக்கப்புறம் போயிருதுன்னா இசை மட்டும் பத்தாது, நல்ல வரிகள் பாடல் வரிகள் வேண்டும். அதை தந்து தமிழ் திரையுலகிற்கே மிகப்பெரிய பொக்கிஷமாக விளங்கியவர் தான் கவி பேரரசு பயணத்தம். என்னை பார்த்த இசை திரை இசைக்கு டியூன் சொல்லுவாங்க, அந்த டியூனுக்கு எனக்கு பல்லாங்குழி அந்த குழின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழியில் வந்து சோவி போட்டு தான் விளையாடுவாங்க. அப்போ சிலர் அனுப்புவாங்க சோவி இருக்காது, அப்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி புளியங்கோட்டை போட்டு விளையாடுவாங்க. புளியங்கோட்டை நிரப்பி இந்த பல்லாங்குழி விளையாடுது. அப்போ சிலர் வந்து அந்த டியூனுங்கிற குழி அந்த பல்லாங்குழியில் சிலர் புளியங்கோட்டையை போட்டு விளையாடுவாங்க, சிலர் முறையான அந்த சோவியை போட்டு விளையாடுவாங்க. கவிப்பேரரசு அவர்கள் அந்த பல்லாங்குழியில் புளியங்கொட்டை போடவில்லை, சோவியை போடவில்லை, வைரத்தை போட்டார், முத்தை போட்டார். அதுதான் வைரமுத்து. கண்ணாசன் அவர்கள் வாலி போன்றவர்கள், பட்டுக்கோட்டை போன்றவர்கள் அந்த பல்லாங்குழிக்குள் தங்க சோவியை போட்டு விளையாண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவங்க திருப்பி கேட்குறோம். வெறும் டியூனுக்கு பால் நிரப்பிட்டு போயிடக்கூடாது. அப்புறம் வேட்டைக்காரி, இதில் ரெண்டு சாங்குமே அற்புதம். அதில் கொடினுடையா போவோமா காட்டுக்குள்ள, புத்துணர்ச்சி வருமே நெஞ்சு கூட்டுக்குள்ள. எனக்கு அந்தனிதாசனே ரெண்டாவது வரி, புத்துணர்ச்சி வருமே நெஞ்சு கூட்டுக்குள்ள. இந்த நெஞ்சு கூட எங்கள் அந்த கவிஞர் எழுதுவார். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள சாங்கு அந்த வரிகளை கேட்கும்போது ஒன்றே ஒன்று புரிஞ்சு வச்சு. கவி பேரரசு அவர்கள் சென்னைக்கு வந்து இடத்துல ஒரு 40-45 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம், ஆனால் இன்னமும் அவருக்குள் கிராமத்தம் தான் இருக்கான். அந்த வார்த்தையில் கேட்கும்போது தான் நானும் கிராம சூழல வாழ்ந்தவன் தான். சில வார்த்தை கேட்கும்போது வார்த்தை கேட்கும்போது எனக்கு ஞாபகம் ராம இப்படி வார்த்தை பேசணும்ல கிராமத்தில் அப்படிங்கும்போது 40-50 வருஷமாக சென்னையில் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்னமும் அந்த கிராமம் மனம் மாறாமல் அந்த கிராம வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாருன்னா அது தமிழின் மேல் உள்ள பற்று, தமிழ் மேல் உள்ள ஈடுபாடு. அதனால தான் தலைப்பு தமிழில் வாங்கி வாங்கிறேங்கிறாங்க. அது திருப்ப நம்ம சொல்லி அதெல்லாம் இல்லை, கவி பேரரசு அவர்களை நினைத்தால் முடியும். ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் நெருக்கமாக இருக்கார். ஏற்கனவே கலைஞர் அவர்கள் போட்ட சட்டம்தான், தமிழில் டைட்டில் வச்சா தான் உனக்கு சலுகை. இது அப்போ வந்து நிதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்பவும் பண்ணலாம். தமிழ் டைட்டில் இல்லைடா, இன்னும் அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் பார்க்கலாம். தமிழ் படத்துக்கு தமிழ் டைட்டில் வச்சா தான் அது தமிழ் படம்னு சென்சார் ஒதுக்கணும். ஓகேயா? மலையாள படத்தில் மலையாளத்தில் டைட்டில் வச்சா தான் அது மலையாள படம்னு சென்சார் செட்டு கொடுக்கணும். அது மாதிரி தமிழ் படங்களுக்கு தமிழ் டைட்டில் இருந்தால் தான் சென்சர் அனுமதிக்கணும்னு வச்சா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்துடுவாங்க. இந்த சின்ன சின்ன படங்கள் இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறனால அது ஒரு பாதிப்பு வந்துடாது. என்னென்னா பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள்
பெரிய இயக்குநர் படங்கள். இது டோட்டல் இங்கிலீஷில் வைக்கும்போது அது அன்றைக்கி தமிழுக்கே பாதிப்பாயிரும். அந்த மாதிரி கை பேர் சொன்ன மாதிரி தமிழ் டீட்டெயில் இருக்கு. இன்னொன்று வேட்டைக்காரி, இது கண்டிப்பாக நம்ம இயக்குனர் காளிதாசன் நிறைய உழைப்பு உழைச்சிருக்காரு. இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இப்போ நான் திருப்பாச்சின்னு வச்சு வெற்றி அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் எல்லோரும் ஊர் ஊராக கிடக்க ஆரம்பிச்சாங்க. சிவாசி திருப்பதி ஊர் பேர் வச்சு தான் பேரசு படமாக இருக்குன்ட்டு அது சென்டிமெண்ட். இந்த வேட்டைக்காரி வெற்றி அடைந்ததுக்கப்புறம் ஏன்னா வேட்டைக்காரன் எம்ஜிஆர் நடித்த படம், இது வேட்டைக்காரி. வேட்டைக்காரி வெற்றிக்கு அப்புறம் காவல்காரின்னு வரணும், ரிக்ஷாக்காரின்னு வரணும், உழவம் சுட்டும் வாலிபின்னு வரணும். இந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் படங்கள் வந்து அப்படியே பெண்களை மாறிட வேண்டும். அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.